வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இன்று செவ்வாய்க்கிழமை வடக்கு இஸ்ரேலில் குறைந்தது 100 ராக்கெட்களை கொண்டு இரண்டு மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியது லெபனானை தளமாக கொண்டு இயங்கும் ஹெஸ்பொல்லா. இஸ்ரேலின் வடக்கே உள்ள கலிலி மற்றும் கொலான் ஹைட்ஸ் ஆகியவற்றில் ராக்கெட் உள்வருகை எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததைத் தொடர்ந்து லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா உள்கட்டமைப்பு மீது இஸ்ரேல் பல தாக்குதல்களை நடத்தியது என IDF தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் முதல் சுற்றில் 30 ராக்கெட்களும் இரண்டாவது சுற்றில் 70 ராக்கெட்களும் லெபனானிலிருந்து ஹெஸ்பொல்லாவால் ஏவப்பட்டன. ஹமாஸ் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தி 1200 பேரை கொன்று 200 அதிகமானவர்களை பிடித்து சென்ற காரணத்தால் காசாவில் தொடங்கிய போர் காரணமாக மற்றொரு திசையிலிருந்து ஹெஸ்பொல்லா நடத்தும் தாக்குதல்களில் அதிசரிவான தாக்குதல் இதுதான். மிக குறுகிய காலப்பகுதியில் இஸ்ரேலை நோக்கி 100 ராக்கெட்கள் ஹெஸ்பொல்லாவால் ஏவப்பட்டன. இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்லானிலும் தாக்குதல் தொடரும் என்பதையே இந்த பெரிய தாக்குதல் காட்டுகின்றன. நேற்று திங்கட்கிழமை இரவு பெக்கா பிராந்தியத்தின் மீது இஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு பதிலடியாக ராக்கெட்கள் ஏவப்பட்டன என்று ஹெஸ்பொல்லா அறிவித்துள்ளது. அந்த தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் ஆளற்ற விமானங்களை இயங்கும் தளம் அழிக்கப்பட்டது. அந்த தளத்திலிருந்துதான் ஹெஸ்பொல்லா வடக்கு இஸ்ரேல் மீது ஆளற்ற விமானங்களை ஏவியதாக இஸ்ரேலிய விமானப்படை தெரிவித்தது. லெபனானிலிருந்து ஹெஸ்பொல்லாவால் வடக்கு இஸ்ரேலில் நடத்தப்பட்ட 100 ராக்கெட் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெற்கு லெபனானில் ஹெஸ்பொல்லா இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது. ஹெஸ்பொல்லாவின் ராக்கெட் ஏவுதளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்தது. இஸ்ரேலிய தாக்குதலில் தெற்கு லெபனானில் உள்ள கியாம் பகுதியில் ஹெஸ்பொல்லாவின் ஒரு இராணுவ வளாகம் தாக்கப்பட்டது. இராணுவ தளத்திலுள்ள உயிர் சேதம் அதிகமென்று லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் தெற்கு லெபனானில் உள்ள ஜபில் பகுதியில் ஹெஸ்பொல்லாவின் இராணுவ உள்கட்டமைப்பு ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை தாக்கப்பட்டது என்று IDF தெரிவித்துள்ளது. அந்த இராணுவ உள்கட்டமைப்பு என்ன என்ற தகவல் வெளியாகவில்லை. தாக்குதலுக்குள்ளான இலக்கு பெரும்பாலும் ஆயுதங்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் ஹெஸ்பொல்லா ஆயுத கிடங்கு என்று பாதுகாப்பு வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஹெஸ்பொல்லாவின் திட்டம் இஸ்ரேலுடன் முழு அளவிலான போரை தொடங்குவதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் குறுகிய காலப்பகுதியில் 100 ராக்கெட்களை ஏவியதன் மூலம் ஹெஸ்பொல்லா முழு அளவிலான போரை நோக்கியே செல்கிறது. தாக்குதல்கள் நடக்கும் எல்லை பகுதி லெபனானின் தெற்கு மற்றும் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளில் உள்ளது. இரு நாடுகளிலும் எல்லை பகுதிகளில் வசித்த சுமார் 500,000 மக்கள் தாக்குதல்களால் இடம்பெயர்ந்துள்ளனர். காசாவில் ஹமாசுடனான போர் தொடரும் நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையிலான இந்த தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. வடக்கு இஸ்ரேல் மற்றும் தெற்கு லெபனானில் நடக்கும் இந்த தாக்குதல்களின் தாக்குதலை தொடங்கும் ஹெஸ்பொல்லாவுக்கே அதிக சேதம் ஏற்படுகிறது. ஹெஸ்பொல்லா ராக்கெட்களால் இஸ்ரேலில் சேதம் அல்லது காயங்கள் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை. சில ராக்கெட்கள் அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனத்தால் இடைமறிக்கப்பட்டு சுட்டு வீழ்த்தப்படுவதை காட்டும் காட்சிகள் காணொலிகளாக வெளியிடப்படுகின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வெளியிட்ட காணொலியில் தெற்கு லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் தளங்கள் என்று கூறப்படும் கட்டிடங்கள் விமான தாக்குதல்களில் முற்றாக அழிக்கப்படுவது காண்பிக்கப்படுகிறது. இந்த காணொலியை புவியியல் அடையாளப்படுத்தல் செய்தபோது இது தெற்கு லெபனானில் பால்பெக்கு மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தரையா என்ற சிறுநகரில் படமாக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்பு வெளியான தகவல்களின்படி இந்த சிறுநகரத்தில் 2 ஹெஸ்பொல்லா கட்டளை மையங்கள் இருந்தன. IDF முன்பு வெளியிட்ட தகவலில் ஹெஸ்பொல்லா தனது ஆயுத களஞ்சியத்தை வலுப்படுத்த பயன்படுத்தும் குறிப்பிடத்தக்க இராணுவ சொத்துக்களை சேமிக்க இந்த தளங்களை பயன்படுத்தியது என்று கூறப்படுகிறது. நேற்று திங்கட்கிழமை தெற்கு லெபனானில் ஐட்டா அஷாப் மற்றும் நக்வோரா ஆகிய இடங்களில் ஹெஸ்பொல்லா பயன்படுத்திய கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை போர் விமானங்கள் தாக்கியதாக IDF கூறியது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தாக்குதல்கள் நடந்துள்ளன. தாக்குதல்களால் ஏற்பட்ட சேத விவரம் பற்றி நாம் இந்த காணொலியை தயாரிக்கும் நேரம் வரை ஹெஸ்பொல்லா தகவல் எதையும் வெளியிடவில்லை.